அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் தண்டபடி பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் நம்ம ஒரு அரண்மனைக்கு தான் நம்ம போக போகிறோம், சரிங்களா? அதாவது நடு காட்டில் அமைந்துள்ள அரண்மனை. நீங்கள் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, பூசிமலை குப்பத்தில் ஜாகிரால் கட்டப்பட்ட ஒரு தாஜ்மஹால்னு சொல்லிட்டு, சரிங்களா? அதாவது மும்தாஜுக்காக கட்டிய ஷாஜகான் எப்படி தாஜ்மஹால் நினைவு சின்னமாச்சோ, அதே போல் இந்த மஹால் பார்த்தீங்கன்னா, இந்த அரண்மனை பார்த்தீங்கன்னா, ஜாகிர் என்ற மன்னன் தன் காதலிக்காக கட்டிய அரண்மனை தான் இப்போ நம்ம போக போகிறோம், சரிங்களா? பாருங்கள், நடு காடுன்னு சொல்லலாம், சரிங்களா? நான்கு புறமும் பார்த்தீங்கன்னா மலை, நடு காடு. அதாவது இந்த அரண்மனை பார்த்தீங்கன்னா சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அரண்மனை. இப்போதே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு காடு அப்படி இருக்குன்னா அந்த காலத்தில் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்கள். விலங்குகள் நடமாட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னு சொல்லலாம் அந்த டைமில், சரிங்களா? 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பாதை மட்டும் இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க இந்த அரண்மனைக்கு போகிறதுக்கோசம், சரிங்களா? ஆனால் அந்த அரண்மனை தற்போது நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசம்னு சொல்லலாம், சரிங்களா? 70-80% பார்த்தீங்கன்னா அந்த அளவு பார்த்தீங்கன்னா சிதிலம் அடைஞ்சிருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதான் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஜாகிர் மன்னன் தன் காதலிக்காக கட்டிய கண்ணாடி மாளிகைன்னு இதை சொல்கிறாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்ணாடியிலே பார்த்தீங்கன்னா இந்த மாளிகை இருந்திருக்கு. தற்சமயம் அந்த கண்ணாடிகள் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறது தான் இது நிதர்சமான உண்மை, சரிங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஃபஸ்ட்டு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து வேலூருக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பூசிமலை குப்பம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே தான் இந்த அரண்மனை இருக்குது, சரிங்களா? அதாவது மெயின் ரோட்டிலிருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா இந்த அரண்மனைக்கு நம்ம வரலாம். அதாவது இந்த கண்ணாடி மாளிகைன்னு சொல்லிட்டு வரலாம், சரிங்களா? பாருங்க, தமிழ்நாடு காது வனத்துறை பார்த்தீங்கன்னா போர்டுலாம் வச்சுருக்காங்க, இங்கே குற்ற செயல்கள் எதுவும் நடைபெறக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லா குற்ற செயலும் இந்த அரண்மனைக்கு உள்ளே தான் நடக்குதுன்னு சொல்லறது தான் உண்மையான விஷயம், சரிங்களா? பாருங்க, மேலிருந்து எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செக்க செவேல்னு இருக்கும் இந்த அரண்மனை. அதற்கான காரணமும் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம், சரிங்களா? சரி, இந்த அரண்மனை ஏன் இந்த நடு காட்டில் வந்து கட்டினாங்க அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், சரிங்களா? அந்த சந்தேகத்தை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நிவர்த்தி செஞ்சிடலாம். இந்த அதாவது இந்த அரண்மனையை கட்டினாருன்னு சொன்ன பார்த்தீங்களா ஜாகிர், அவர் அந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆரணியை தலைமையிடமாக கொண்டு பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. பின்னர் ஆரணியிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சத்திய விஜயம் நகரம், அங்கே ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரண்மனையை கட்டி அங்கே பார்த்தீங்கன்னா இவர் ஆட்சி செஞ்சு வந்ததாக சொல்லப்படுகிறது பிற்காலத்தில், சரிங்களா? அப்போ தான் ஆட்சி மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டு இருக்கும்போது, அவருடைய ஆட்சி எல்லாமே பார்த்திங்கன்னா மிக சிறப்பான முறையில் தான் நடந்துக்கிட்டு இருந்தது. அடுத்தது இந்த அரண்மனையை நம்ம இப்போ சுற்றி பார்க்கலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இதனுடைய வரலாறு சொல்கிறேன். இந்த மாளிகையில் பார்த்திங்கன்னா சுயல் வடிவில் 3 படிக்கட்டுகள் இருக்குது. அதாவது மாடிக்கு போக 3 படிக்கட்டுகள் இருக்குது, மற்றும் சாதாரணமான ஒரு படிக்கட்டும் இருக்குது, சரிங்களா? அதாவது நம்ம சுயண்டு போவோம் பார்த்திங்களா, அது போல் 3 படிக்கட்டுகள் இருக்குது இந்த அரண்மனைக்குள்ளே, சரிங்களா? இப்போது பார்ப்பீங்க நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். எவ்வளோ சிறப்புமிக்க இந்த அரண்மனை, எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சேதம் அடைஞ்சிருக்கு, கேட்பாரின்றி இருக்குன்னே சொல்லலாம், சரிங்களா? அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்குது. அதாவது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட அரண்மனை தற்சமயம் இருக்கும் நிலைமை தான் இது, சரிங்களா? இதுவே இந்த அரண்மனை வேறு ஏதாவது ஒரு மாவட்டத்திலையோ வேறு ஏதாவது ஒரு மாநிலத்திலையோ இருந்திருந்தால் இதனுடைய மதிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும், சரிங்களா? ஆனால் இதனுடைய துரதிருஷ்டமா இல்லை நம்ம மாவட்டத்துடைய துரதிருஷ்டமானு தெரியல, யாரும் கண்டுகிறதும் இல்லை, ரொம்ப பார்த்தீங்கன்னா மோசமான நிலைமையில் இருக்குன்னே சொல்லலாம். பாருங்கள், 4 புறமும் நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு
வாசல் இருக்கும், சரிங்களா? அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமான கலை நயத்தோட பார்த்தீங்கன்னா கட்டிய அரண்மனை தான் இது. செந்நிற கற்களால் கட்டப்பட்ட இந்த சிவந்த மாளிகையை தான் நம்ம கண்ணாடி மாளிகைன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. மேக்சிமம் அந்த ஜன்னல் மொத்தமே பார்த்தீங்கன்னா கண்ணாடியால் தான் இருந்திருக்கு முற்காலத்தில். ஆனால் இப்போ இருக்கிற பிற்காலத்தில் அனைத்து கண்ணாடியும் உடச்சி எடுத்துன்னு போனாங்களா இல்லை நோண்டி எடுத்துக்கணு போனாங்களான்னு சொல்ல முடியல, சரிங்களா? அதே போல் இந்த வாசல் மற்ற எது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தால் செய்யப்பட்டு இருக்கு அந்த காலத்தில். அதையும் பார்த்தீங்கன்னா பல சமூக விரோதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடைச்ச வரைக்கும் போதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்க பார்த்தீங்களா, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ரூமுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா குளிர் காலத்தில் குளிர் காயத்துக்கோசம் அந்த நெருப்பு எரியும் பார்த்தீங்களா, அந்த பிளேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது. இது ஒரு இடத்துல மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே இது பார்த்தீங்கன்னா இருக்குது இது போல், சரிங்களா? அதாவது ஃப்ரான்ஸ் தேசத்தில் குளிர்காலம், அதனால் அங்கே இருக்கிறது இது சாத்தியம்தான். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் காயற வெயிலுக்கு இது தகவே தகாது. ஆனால் இந்த மாளிகையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு காதலிக்காக கட்டிய வச்சு அந்த நாட்டு பாணியிலேயே பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லலாம் இந்த ஒரு விஷயத்தை வச்சு, சரிங்களா? அதாவது ரூமுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குளிர் காயற இடம் இருக்குது, அந்த தீ மூட்டுற இடம், சரிங்களா? அதை வச்சு தான் சொல்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த கதைக்கு நம்ம வருவோம், அதாவது இந்த ராஜா கதைக்கு வருவோம், சரிங்களா? ஆட்சி சிறப்பான முறையில் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கும் போது இவர் ஃப்ரான்ஸ் தேசத்துக்கு பார்த்தீங்கன்னா கடல் மார்க்கமாக இவர் போகிறாரு. அப்படி போகும்போது அங்கே ஒரு அழகிய பெண்ணை காதலிக்கிறார், சரிங்களா? காதலித்து திருமணம் செஞ்சுங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தமிழகத்துக்கு இந்த ஆரணி அடுத்த உள்ள எஸ்வி நகரத்துக்கு அவர் கொண்டுங்கன்னு வராரு. கொண்டுங்கன்னு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே முதல் மனைவி இருக்கிற காரணத்தால் இந்த பூசிமலைக்குப்பத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தங்க வச்சிருக்காரு, சரிங்களா? பின்னர் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த தன் காதலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம மன்னன் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆட்சி செஞ்சுக்கிட்டு வராங்க அவங்களுடைய அரண்மனையை நம்ம போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நகரவளம் வரத்துக்கு போயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த சுயலும் படிக்கட்டுன்னு, அதான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இதே போல் அரண்மனையில் மூன்று இடத்துல இருக்குது, சரிங்களா? அதாவது நம்ம மேல் மாடிக்கு போகிறதுக்கு மூன்று இடத்துல இது போல் சுயல் படிக்கட்டு இருக்குது, சரிங்களா? இந்த காதலி பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனையெல்லாம் பார்த்துருக்காங்க, மிக சிறப்பான முறையில் ஆட்சி நடைபெறுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டிருக்காங்க. பிறகு தான் அந்த அரண்மனைக்கு பின்புறம் இருக்கிற ராணியோடைய அரண்மனையை பார்த்துருக்காங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் இவங்களுக்கு பெரிய மிகப்பெரிய ஒரு ஆசை ஏற்பட்டிருக்கு. முதல் மனைவிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை கட்டியிருக்கிறீங்க, எனக்கு ஏன் நீங்கள் கட்டி கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதாக சொல்லப்படுகிறது. அதனால் எனக்கும் நீங்கள் ஒரு அரண்மனையை கட்டி தரணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதாகவும், தன் காதலி கேட்ட ஒரே காரணத்தால் ஜாகீர் மன்னன் பார்த்தீங்கன்னா இந்த நடு காட்டில் பூசிமலை குப்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரண்மனையை தன் காதலிக்காக கட்டி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது, சரிங்களா? அதே போல் இதில் பல மர்மங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த எஸ்வி நகரத்தில் இருந்து, அதாவது அந்த ராஜாவுடைய அரண்மனையிலிருந்து இங்கே வரத்துக்கு சுமார் ஒரு 15-16 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அந்த மன்னன் பார்த்தீங்கன்னா தன் காதலியை பார்க்க வர்றதுக்கோசம் சுரங்கப்பாதையும் பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனையிலிருந்து இங்கே வரத்துக்கு சுரங்கப்பாதையும் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது, சரிங்களா? இதோ இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா ஃபோட்டோவில், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ராஜாவுடைய அரண்மனை, சரிங்களா? ராஜாவுடைய அரண்மனையை அந்த முகப்பு தோற்றம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக தான் இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு. ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதோ இருக்குது பார்த்தீங்களா, இதை விட பல மடங்கு ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொல்லலாம் உள்ள, சரிங்களா? மொத்தமே இடிஞ்சி 90% பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். முன் முகப்பு மட்டும்தான் அவ்வளோ அற்புதமாக இருக்கும், சரிங்களா? அந்த வீடியோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் போட்டுட்ருக்கேன் என்னுடைய சேனலில். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் நான் வைக்கிறேன் அந்த அரண்மனையோடய லிங்க்கை, நீங்கள் போயிட்டு பாருங்கள் ராஜாவோடைய அரண்மனை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு, சரிங்களா? அதே போல் ராணியோட அரண்மனையும் பார்த்தீங்கன்னா இதே போல் செந்நிற கற்களால் செய்யப்பட்டது தான். அதே போல் தான் இவங்களும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாளிகையை கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல வச்சு அந்த ஜாகீர் பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையை கட்டி கொடுத்துருக்காரு, சரிங்களா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் எங்கே அடுக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அரண்மனையை எந்த அளவுக்கு சமூக விரோதிகள் மோசமாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே போல் இந்த இடம் நான் இப்போ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இது கண்ணாடி மாளிகைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி மாளிகை எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே தரையில் இருக்குது.
நான் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஷாக்கே ஆகிட்டேன். நீங்கள் ஸ்டார்டிங்கிலக்குன்னு நோட் பண்ணியிருப்பீங்க, வாசப்பிடியில் நான் நடந்து வரும்போது என்ட்ரன்ஸில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே கண்ணாடி துண்டாக இருந்திருக்கும். நான் ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன்னா இந்த மாளிகையில் இருக்கிற கண்ணாடி தான் பார்த்தீங்கன்னா உடஞ்சி இவ்வளோ காலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிட்டேன். பிறகுதான் தெரிஞ்சது எல்லாமே பல சமூக விரோதிகளுடைய இது பெரிய ஒரு கூடாரமாக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது மது மற்றும் பல சமூக விரோத செயல்கள் இந்த அரண்மனையில் நடக்கிறது ரொம்ப ரொம்ப வேதனை அளிக்கும் விஷயமா இருக்குது. அந்த மதுபானங்களுடைய கண்ணாடி தான் பார்த்திங்கன்னா உடைச்சி தூளாக்கி இந்த மாளிகை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பரவலாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதை தான் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஆனால் அப்போ நான் சொல்லலை ஸ்டார்டிங்லேயே, ஏன் நம்ம அதை சொன்னலன்னு சொல்லிட்டு தான் அதை பற்றி நான் சொல்லலை, அதனால் இப்போ சொல்கிறேன் சரிங்களா. அதே போல் மேல்தளத்துக்கு நம்ம வந்துட்டோம், அதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக தான் இருக்குது சரிங்களா. இந்த அரண்மனை இங்கே அரண்மனை மட்டும் அந்த ராஜா கட்டலை, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சமையல் கூடம் அதை தெரியுது பார்த்தீங்களா, ஸோ ஒரு சமையல் கூடமும் கட்டியிருக்காரு. அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நீச்சல் குளமும் கட்டியதாக சொல்லப்படுகிறது சரிங்களா. அந்த நீச்சல் குளம் இப்போ தற்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல, போயிட்டும் நான் பார்க்கல, ஆனால் அதுவும் கட்டியதாக பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்படுகிறது சரிங்களா. அடுத்தது நான் உங்களுக்கு அந்த ராணியோட அரண்மனையை காட்டுறோம் பாருங்கள். அந்த அரண்மனை எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த அரண்மனை இருக்க வச்சு தான் அந்த காதலி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு அரண்மனை வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ரொம்ப மோசமான நிலைமையில தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வரலாற்று சின்னமாக பார்த்தீங்கன்னா நமக்கு சுற்றுலாத்தலமாக இதெல்லாம் இருந்திருக்க வேண்டிய இடம், ராஜா அரண்மனையாக இருக்கட்டும், இந்த ராணி மகாலாக இருக்கட்டும், நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துன்னு இருக்கோம் பார்த்தீங்களா கண்ணாடி மாளிகை அதுவாக இருக்கட்டும், மூணுமே பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்தலமாக இருக்க வேண்டியது, மூணுமே பார்த்தீங்கன்னா கேட்பாரின்றி கண்டுக்காமல் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. இந்த வீடியோவும் என்னுடைய சேனலில் இருக்குது, அதே போல் நான் எண்டு ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன் ராணி மகால், அதையும் நீங்கள் போயிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த மகாலை பற்றி அதாவது இந்த அரண்மனையை பற்றி நம்ம சுற்றி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்திற்கு பக்கத்தில் இலங்கை அகதிகளுக்கு பார்த்தீங்கன்னா முகாம்கள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது சரிங்களா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏறி வந்ததும் பார்த்தீங்கன்னா இதே போல் சுயலும் படிக்கட்டு தான், இப்போ இறங்கிறதும் அதே போல் சுயலும் படிக்கட்டு தான். அதுக்கு அந்த ஜன்னல் பாருங்களேன், அந்த ஓட்டை காத்தோட்டத்துக்கோசம் எப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நாங்கள் ஒரு நாலு பேர் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு தான் வந்தோம், ஆனால் சிங்கிளாக வந்திருந்தால் கண்டிப்பாக நமக்கு ஒரு பயம் தட்டி இருக்கும் சரிங்களா. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பாயடைஞ்ச நிலைமையில் இருக்கிறதால ஒண்டியன் அதாவது நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம வந்திருந்தால் கண்டிப்பாக நமக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மொத்தம் நாலு பேர் வர வச்சு எங்களுக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயம் இல்லை. அதே போல் இங்கே வந்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் சிங்கிளாக வர ட்ரை பண்ணாதீங்க, கொஞ்சம் ரெண்டு பேர் மூணு பேர் வர ட்ரை பண்ணுங்க சரிங்களா. ஏன்னா இடம் அந்தளவுக்கு மோசமாக இருக்கிறதால சொல்கிறேன் சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இடத்த நம்ம பாதுகாக்கலனா கூட பரவாயில்ல, ஆனால் இது போல் நம்ம சேதப்படுத்தக்கூடவே கூடாது சரிங்களா. இந்த செந்நிற கற்களால் செய்யப்பட்ட சுவர் மேலே சுண்ணாம்பால் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் மாதிரி அதாவது சுண்ணாம்பால் அடிச்சிருக்காங்க, அது மேலே பார்த்தீங்கன்னா கறி துண்டுகளை கிரிக்கி நாசம் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ், அந்த சமையல் கூடம் ஒன்று இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதான் ஃப்ரெண்ட்ஸ் இது. அரண்மனைக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது, நான் உள்ளே போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணேன், ஆனால் அங்கே ஒரு சில இதுவெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உள்ளே எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதனால் உள்ளே போயிட்டு சுற்றி பார்க்க முடியல, அதனால் உள்ளே போயிட்டு அந்த என்ட்ரன்ஸோடு பார்த்தீங்கன்னா திரும்பி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஆனால் இந்த இடம் தான் அந்த சமையல் கூடம், இதை தாண்டி போனால் அந்த நீச்சல் குளம் இருக்கான்னான்னு சொல்லிட்டு தெரியல, போய் இருந்தால் கண்டிப்பாக நான் அந்த நீச்சல் குளத்தை நான் வீடியோ எடுத்திருப்பேன், ஆனால் இதோடு நான் பார்த்தீங்கன்னா திரும்பிட்டேன், அதனால் பார்த்தீங்கன்னா அந்த நீச்சல் குளம் பற்றி தெரியல ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. பாருங்கள் எந்த பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் அரண்மனை எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்படியாப்பட்ட அரண்மனை தான் மோசமான நிலைமையில் இருக்குது சரிங்களா. இந்த அரண்மனை, இந்த அரண்மனைக்கு சொந்தமான இடம் 60 ஏக்கரா அந்த காலத்தில் இருந்திருக்கு. தற்சமயத்தில் ஒரு 5 ஏக்கரா நிலத்தை பார்த்தீங்கன்னா இலங்கையிலேருந்து வந்த முகாம் அதாவது இலங்கையிலேருந்து வந்த அகதிகளுக்காக வீடுகளை கட்டி இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகள் இருக்குது, அங்கே அவங்க தான் தங்கியிருக்காங்க சரிங்களா. அதே போல் இந்த அரண்மனைக்கு சுற்றி ஒரு 15-20 கிராமங்கள் இருக்குது, ஒரு 5-6 கிலோமீட்டர் தொலைவில் அங்கே இருக்கிற பள்ளி மாணவர்களாம் வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்த இடத்த
வந்து பார்த்துட்டு போகிறதா சொல்லப்படுகிறது. சரிங்களா, அவங்க டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வந்து பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்களாம் வந்து இந்த இடத்தை காமிச்சிட்டு போகிறாங்க. ஆனால் இன்னும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்தலமாக மாற்றப்பட்டால், இந்த இடத்த பராமரிக்கப்பட்டு அருமையாக கொண்டு வந்தால் இது நல்ல முறையில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே போல் இது ஒரு நினைவு சின்னம் வேறு. அதாவது நம்ம தாஜ்மஹாலாக தான் நம்ம பெருசாக நம்ம சொல்லிக்கிறோம், மனைவிக்காக கட்டியது, இதுவும் தன் காதலிக்காக கட்டிய இந்த அரண்மனையும் பார்த்தீங்கன்னா ஒரு நினைவு சின்னம்னே நம்ம சொல்லலாம். சரிங்களா, இங்குள்ள மக்களுக்கு ஒரே ஒரு ஆசை தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த சுற்றுலாத்தலமாக மாற்ற வேணும், இந்த அரண்மனையை பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் பராமரிக்க வேணும்னு சொல்லிட்டு தான் அவங்க அப்பத்திலிருந்து இப்போ வரைக்குமும் அவங்க ஆசைப்பட்டுன்னு இருக்காங்க. இதன் பிறகும் ஆசைப்படுவாங்க. சரிங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதன் பிறகும் ஆசைப்படுவாங்கன்னா கடைசி வரைக்கும் இது இப்படியே போயிடுமோன்னு சொல்லிட்டு இங்குள்ள மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனே சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா, இன்னும் ஒரு 10-15 ஆண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், இதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனையை நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்படி ஒரு இடம் இருந்ததுக்கான தடையும் கூட இருக்காது. சரிங்களா, ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்பயே இந்த அரண்மனை ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. சரிங்களா, எந்த பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் அரண்மனை அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ஏற்றிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த சேனலை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி ஒரு அரண்மனை இருக்கிறதும் இந்த நிலைமையில் மோசமாக இருக்கிறதும் கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அதே போல் மறக்காமல் கண்டிப்பாக அந்த ராஜா அரண்மனை, ராணி அரண்மனையை நீங்கள் போயிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஓகே, தேங்க் யூ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் வாங்கிடுங்க.